கழுகும் காக்கையும். ஒரு சமயம் நாம்பூர் காட்டுல கடுமையான பஞ்சம் வந்துச்சு. அந்த காட்டுல வாழ்ந்த காலு ராணிங்கிற ரெண்டு காகங்கள் அந்த பஞ்சத்தை எதிர்கொள்றதுக்காக இப்படி பேசிக்கிட்டாங்க. காலு, உங்ககிட்ட கடைசியா கேக்குறேன், என் கூட வேற காட்டுக்கு வர போறீங்களா இல்லையா? நீங்க மட்டும் என் கூட வரல, பசியாலேயே நம்ம வீட்டுல கிடந்து சாக வேண்டியதுதான். ஆனா ராணி, இந்த காட்டுல என்னோட நண்பர்கள் எல்லாரும் இருக்காங்க. நமக்கு உணவு கிடைக்காத நேரம் அவங்க உணவு தந்து நமக்கு உதவி செய்திருக்காங்க. அவங்களை விட்டுட்டு நான் எப்படி வேற காட்டுக்கு வர்றது சொல்லு. ஐயோ காலு, அவங்க நம்ம கஷ்டத்துக்கு உணவு தந்தாங்க. இனிமே அவங்க கிட்ட உணவு இல்லைன்னு நம்ம கிட்ட வந்து கேட்டா அவங்களுக்கு கொடுக்க நம்ம கிட்ட எந்த உணவுமே இல்லையே. காலு, இன்னும் கொஞ்ச நாட்கள்ல நான் முட்டை வேற இட போறேன். அங்க பக்கத்து காட்டுல விதவிதமான பழங்கள் கிடைக்கும். இந்த பழங்களை சாப்பிட்டுக்கிட்டே நம்ம பசங்க கூட நாம சந்தோஷமா விளையாடலாம். சரி சரி ராணி, எனக்கு இந்த காட்டை விட்டு வர விருப்பமே இல்ல, இருந்தாலும் உனக்காக தான் வரேன் அப்படின்னு சொன்ன காலுக்காக மனைவி கூட பக்கத்து காட்டை நோக்கி பறந்து போச்சு. அப்படி பறந்து போன ரெண்டு காகங்களும் பக்கத்து காட்டுக்கு வந்ததுமே அவங்களோட கண்களுக்கு ஒரு அழகான மாமரம் தென்பட்டுச்சு. அத பார்த்ததும் ரெண்டு காகங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. காலு, அங்க பாத்தீங்களா, ஒரு மரத்துல எவ்வளவு மாம்பழம் இருக்கு. நான் மாம்பழம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, வாங்க இப்பவே போய் அதை சாப்பிடலாம் அப்படின்னு பேசிக்கிட்ட ரெண்டு காகங்களும் அந்த மாமரத்துல இருந்து மாம்பழங்களை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. மாம்பழங்கள் ஒவ்வொன்றும் ரொம்ப ருசியா இருந்துச்சு. அந்த நேரத்துல அந்த மாமரத்துக்கு சொந்தக்காரனான சீலோ கழுகு அந்த பக்கமா வந்துச்சு. தயவு செஞ்சு என்ன விட்டுரு, நான் இன்னைக்குதான் இந்த காட்டுக்கு புதுசா வந்திருக்கேன். என் வயிற்றுக்குள்ள முட்டை இருக்கு, மாம்பழம் சாப்பிடணும்னு ஆசையிலதான் உன் மரத்துல இருந்து மாம்பழத்தை சாப்பிட்டுட்டேன். அட காகமே, நீ சொல்றது உண்மையா இருந்தா எனக்கு ரெட்டை லாபம். உன்னோட அழகான இறைச்சியையும் நான் சாப்பிடுவேன், உன் வயிற்றுக்குள்ள இருக்கிற முட்டையையும் நான் சாப்பிடுவேன். கழுகாரே, தயவு செஞ்சு என் மனைவியை விட்டுருங்க, ரொம்ப வருஷம் கழிச்சு அவ இப்பதான் முட்டையிட போறா. சரி காகமே, நீங்க இவ்ளோ சொல்றதுனால உன் மனைவிய நான் விடுறேன், ஆனா அதுக்கு பதில நீ எனக்கு ஏதாச்சும் கொடுத்தாகணும். கழுகாரே, உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க, நான் எதா இருந்தாலும் உங்களுக்காக கொண்டு வந்து தரேன். எனக்கு கொஞ்ச நாளா உடம்பு சரியில்லை, டாக்டர் புறாவோட இறைச்சிய சாப்பிட்டா உடம்பு சரியாகிடும்னு சொல்லியிருக்காரு. உன்னால எனக்கு கொளுத்த புறாவோட இறைச்சிய கொண்டு வர முடியுமா? கண்டிப்பா கழுகாரே, உங்களுக்காக நான் புறாவோட இறைச்சிய கொண்டு வரேன். ஏ காகமே, நீ என்னை ஏமாத்தணும்னு நினைச்ச, நீ இன்னைக்குள்ள புறாவோட இறைச்சிய எனக்கு கொண்டு வந்தாகணும். கண்டிப்பா கழுகாரு, நான் இப்பவே அதுக்கான ஏற்பாடுகளை செய்யறேன் அப்படின்னு சொன்ன காலுக்காக தன்னோட காட்டை நோக்கி பறந்து போச்சு. காலு, நீ எங்க போயிருந்த? காலையில இருந்து உன்னை காணவே இல்லையே. காலு அண்ணா, உங்களுக்கு என்னாச்சு, எதுக்காக அழறீங்க? தோழி மீனு, நம்ம காட்டுல உணவுக்கு பஞ்சமா இருக்குன்னு சொல்லி நானும் என் மனைவியும் பக்கத்து காட்டுக்கு போக முடிவெடுத்தோம். பக்கத்து காட்டுல இருக்கிற ஒரு கழுகு மாம்பழம் தின்னதுக்காக என் மனைவிய பிடிச்சு வச்சிருக்கு. புறாவோட இறைச்சிய கொடுத்தாதான் என் மனைவிய விடுவேன்னு சொல்லுது. ஏ காலு, உன்னை யாரு பக்கத்து காட்டுக்கு போக சொன்னது? அது ஆபத்தான காடுன்னு உனக்கு தெரியாதா? உன் மனைவிக்காக நான் எல்லாம் என் உயிரை விட முடியாது. காலு அண்ணா, நீங்க கவலைப்படாதீங்க, இது நம்ம அறிவை பயன்படுத்துறதுக்கான நேரம். நான் உங்ககிட்ட ஒரு ஐடியா சொல்றேன், நாம அதன்படி செய்தா நம்ம யாரோட உயிரையும் இழக்காம ராணி அக்காவ நிச்சயமா காப்பாத்திடலாம். மீனுக்குருவியும் எல்லா பறவைகள் கிட்டயும் தன்னோட திட்டத்தை சொல்லுச்சு. மீனுவோட ஐடியாவை கேட்டதும் காலுக்காக ரொம்ப சந்தோஷமா கழுகோட காட்டுக்கு பறந்து போச்சு. கழுகாரே, உங்க ஆசைப்படி ஒரு கொளுத்த புறா இருக்கிற இடம் எனக்கு தெரியும், வாங்க நான் இப்பவே உங்களை அங்க கூட்டிட்டு போறேன். என்ன, கொளுத்த புறாவா? காலு, நீ சொன்னதுமே என் ஆக்குல எச்சி ஊறுது, இப்பவே நான் வரேன். உடனே காலுக்காகமும் கழுகு கூட்டிக்கிட்டு தன்னோட காட்டுக்கு பறந்து போச்சு. கழுகாரே, அந்த புறா இந்த நதிக்கரையில தான் தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்கு, இங்க சத்தம் போடாம இருங்க, நான் அது எங்க இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். அலு, சீக்கிரம், என்னால வெயிட் பண்ண முடியல, அந்த புறாவோட இறைச்சிய நான் இப்ப சாப்பிட்டே ஆகணும். அங்க பாருங்க, அந்த புறா அங்கதான் இருக்கு. உடனே கழுகு தண்ணீர்ல தெரிஞ்ச புறாவோட பிரதிபலிப்ப பாத்துச்சு. ஆனா நிஜமாகவே புறா ஒரு மரத்தோட மேலதான் உட்கார்ந்து இருந்துச்சு, அதனோட பிரதிபலிப்பு தான் தண்ணீர்ல தெரிஞ்சது. ஆனா புறாவை பார்த்த சந்தோஷத்துல கழுகு எதையும் யோசிக்காம வேகமா அந்த தண்ணிக்குள்ள குதிச்சிடுச்சு. அந்த சமயத்தை பயன்படுத்திக்கிட்ட நண்பர்கள் எல்லாரும் ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காம அவங்க திட்டம் படி நிறைய கல்லை எடுத்து கழுகோட மேல போட்டாங்க. உடனே கழுகு அந்த இடத்துலயே இறந்து போயிடுச்சு. இத பார்த்து எல்லா நண்பர்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பிறகு ராணிக்காகத்தோட கட்டை அவித்து விட்ட காலுக்காக ராணிக்காகத்துக்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லுச்சு.
இதுக்குதான் நான் உன்கிட்ட சொல்லுவேன், எப்பவுமே நண்பர்கள் கூட ஒற்றுமையா வாழ்றதுதான் நமக்கு பலம். வா, இப்பவே நம்ம காட்டுக்கு போலாம். ராணிக்காகவும் காலுக்காகவும் சொன்னதுக்கு சம்மதிச்சு தன்னோட காட்டுக்கு பறந்து போச்சு. குழந்தைகளே, இதத்தான் நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க, ஒற்றுமையே பலம். தேங்காயும் ஒரு அழகான காட்டுல ஒரு உயரமான தென்னை மரம் ஒண்ணு இருந்துச்சு. அந்த தென்னை மரத்துல காலுங்கிற ஒரு காகம் வீடு கட்டி வாழ்ந்து வந்துச்சு. அந்த மரத்தோட பக்கத்துல ஒரு சின்ன மாமரம் ஒண்ணு இருந்துச்சு. அந்த மாமரம் குட்டையா இருந்தாலும் அதுல நிறைய மாம்பழங்கள் காய்ச்சிருந்துச்சு. அந்த மாமரத்துல மீனுங்கிற ஒரு குருவி வீடு கட்டி வாழ்ந்து வந்துச்சு. மீனு குருவிக்கு ஜக்குங்கிற ஒரு பையனும் இருந்தான். மீனு குருவி ரெண்டு நாட்களுக்கு முன்பாக தான் தன்னோட வீட்டுல ஒரு முட்டையை இட்டிருந்துச்சு. அம்மா, முட்டையில இருந்து என்னோட தம்பி எப்பமா வெளியே வருவான், அவன் கூட விளையாடுறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். இந்த முட்டைய நீ ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும், சரியா? அம்மா உணவு தேட போகும்போது நீ வீட்லயே இருந்து நம்ம முட்டைய பாதுகாக்கணும் அப்படின்னு மீனுக்குருவியும் அதனோட குழந்தையும் பேசிக்கிட்டு இருந்த நேரம் அந்த தென்னை மரத்துல இருந்து ஒரு தேங்காய் மீனுக்குருவியோட கூரை மேல வந்து விழுந்துச்சு. திடீர்னு வீட்டுக்குள்ள ஒரு பெரிய தேங்காய் விழுந்ததுமே ரெண்டு பறவைகளும் ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டாங்க. கடவுளே, மகனே ஜக்கு, உனக்கு எதுவும் ஆகலல்ல? இல்லம்மா, எனக்கு எதுவும் ஆகல, நான் நல்லா இருக்கேன். நம்ம முட்டையும் நல்லா இருக்குமா? நான் இப்பவே காலுக்காகத்துக்கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்றேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி காலுக்காகத்தோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. ராணி அக்கா, உங்க மரத்துல இருந்து விழுந்த தேங்காய் இன்னைக்கு என் வீட்டோட மேற்கூரைய உடைச்சிடுச்சு. என் பையன் ஜக்கு இன்னைக்கு உயிர் பழைச்சதே பெரிய விஷயம். என் வீட்டுல வேற முட்டை இருக்கு. மீனு, தேங்காய் விழுந்ததுக்கெல்லாம் நாங்க என்ன பண்ண முடியும்? தென்னை மரம்னா தேங்காய் விழதான் செய்யும். இல்ல இல்ல ராணி அக்கா, உங்க மரத்துல நிறைய விளைஞ்ச தேங்காய்கள் இருக்கு, நீங்க சீக்கிரம் அதை வெட்டிட்டீங்கன்னா தேங்காய் விழறத தவிர்க்கலாம். ஹே மீனு, இங்க இருந்து போயிடு, இது எங்களுக்கு சொந்தமான மரம். எங்க மரத்தை எப்படி வச்சுக்கணும்னு எங்களுக்கு தெரியும். உனக்கு இஷ்டம் இல்லனா உன் வீட்டை வேற எங்கேயாச்சும் போய் கட்டிக்கோ. என் மரத்துல இருந்து தேங்காய் விழதான் செய்யும். அலுவண்ணா, உங்க மரத்துல இருந்து தேங்காய் விழ வேண்டான்னு சொல்லல, ஆனா அது ஏன் வீட்டு மேற்கூரையில விழாம பாத்துக்கோங்கன்னு தான் சொல்றேன். இதுக்கு மேல எங்க வீட்டு மேல தேங்காய் விழுந்தா நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவி ரொம்ப கோபமா அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. கலு, அந்த குருவி சொல்ற மாதிரி நம்மளோட மரத்துல நிறைய தேங்காய்கள் விளைஞ்சிருக்கு, அதை வெட்டி மார்க்கெட்ல கொண்டு போய் வித்தா நமக்கு தானே லாபம். நான் அதை விட ரெட்டிப்பு லாபத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த மீனு குருவி இருக்கிற மரத்தை பாத்தியா, அந்த மாமரம் சின்னதா இருந்தாலும் நிறைய மாம்பழங்கள் காய்ச்சிருக்கு. எப்படியாச்சும் அந்த குருவிக்கு தொல்லை கொடுத்து அதை இந்த மரத்தை விட்டு விரட்டிட்டா அந்த மாமரம் நமக்கு சொந்தமாகிடும். அருமையான திட்டம் காலு, உங்க இஷ்டப்படியே செய்யுங்க. ஏன்பா மீனு ஆண்டி அந்த வீட்டுல இருந்து விரட்டணும்னு நினைக்கிறீங்க? அவங்க ரொம்ப நல்லவங்க, அவங்க பையன் ஜக்கு கூட நான் டெய்லி போய் விளையாடுவேன். ஹே ராஜு, வாய முடிட்டிரு, அப்பா செய்யறதெல்லாம் உன்னோட நன்மைக்குதான். ஓ, எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு தான் அப்பா இப்படி எல்லாம் செய்துகிட்டு இருக்கேன். அதே நேரத்துல மீனுக்குருவியோ தான் உடஞ்ச வீட்டோட மேற்கூரைய ரொம்ப கஷ்டப்பட்டு தனியாகவே சரி செய்தது. அப்படியே காட்டுல ராத்திரி நேரம் ஆச்சு. அம்மா அம்மா, எனக்கு பயமா இருக்குமா? ராத்திரி நாம தூங்கிக்கிட்டு இருக்கும் போது தேங்காய் வந்து மேல விழுந்தா நாம என்னமா பண்ணுவோம்? மகனே ஜக்கு, அப்படி எதுவும் ஆகாதுப்பா. அம்மா, அந்த காகங்கள் கிட்ட தேங்காய்களை வெட்ட சொல்லிட்டேன், கண்டிப்பா அவங்க சீக்கிரம் தேங்காய்களை வெட்டிடுவாங்க. நம்ம வீட்டோட மேற்கூரையையும் நான் சரி செய்துட்டேன், இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு பேசிக்கிட்டே மீனுக்குருவி தன் குழந்தைய அணைச்சபடியே தன்னோட வீட்டுல படுத்து தூங்குச்சு. அப்படியே மறுநாள் காலையில வந்துச்சு. காலுக்காகவும் மீனுக்குருவிய அங்கிருந்து விரட்டுறதுக்காக தான் தென்னை மரத்துல இருந்து ஒரு தேங்காய பறிச்சு அத மீனுவோட கூரை மேல போட்டுச்சு. பிறகு யாரும் பார்க்காம வேகமா தன்னோட வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிச்சு. அட கடவுளே, இப்ப நான் என்ன செய்யறது? நேத்துக்குதான் என் வீட்டோட மேற்கூரைய நான் சரி செய்தேன், இப்ப மறுபடியும் ஒரு தேங்காய் வந்து விழுந்திருக்கு. அம்மா, நீங்க இப்பமும் ராணி ஆண்டி கிட்ட போய் சொல்லுங்கம்மா. இல்ல ஜக்கு, நான் என்ன சொன்னாலும் அந்த காகங்கள் கேட்காது, நம்ம வீட்டை தான் வேற இடத்துல கட்ட சொல்லுவாங்க. இனி வேற வழியே இல்ல, நம்ம வீட்டோட மேற்கூரைய தான் நம்ம பலமா கட்டியாகணும் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி மார்க்கெட்டுக்கு போய் கொஞ்சம் மரக்கட்டைகளை வாங்கிட்டு வந்துச்சு. பிறகு அந்த மரக்கட்டைகளை வச்சு தான் வீட்டோட மேற்கூரைய ரொம்ப பலமா கட்ட ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரத்திலேயே எல்லா மரக்கட்டைகளையும் வரிசையா அடுக்கி மீனுக்குருவி தான் வீட்டோட மேற்கூரைய ரொம்ப பலமா மாத்துச்சு. மறுநாள் காலையில
காலுக்காகவும் வழக்கம் போல தான் மரத்துல இருந்த ஒரு தேங்காய பறிச்சு மீனு குருவியோட கூரை மேல போட்டுச்சு. ஆனா மீனுவோட மேற்கூரை உடையவே இல்ல. ஓஹோ, மீனு, மரக்கட்டைகளால உன் வீட்டோட மேற்கூரைய ரொம்ப உறுதியா கட்டியிருக்கியா? இந்த காலு இருக்கிறது வர உன்னை இந்த மரத்துல நான் இருக்கவே விடமாட்டேன் அப்படின்னு சொன்ன காலுக்காகவும் தேங்காய்களை வேகமா மீனு குருவியோட கூரையின் மேல போட்டுச்சு. பிறகு காலுக்காகவும் வழக்கம் போல தான் வீட்டுக்குள்ள ஒளிஞ்சுகிட்டு மீனு குருவியோட வீட்டுல என்ன நடக்குதுன்னு பாத்துக்கிட்டு இருந்துச்சு. கடவுளே, நான் இன்னும் என் வீட்டோட மேற்கூரைய பலமா கட்டணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன மீனு குருவி மறுபடியும் அதிகமான மரக்கட்டைகளை எடுத்து தான் வீட்டோட மேற்கூரைய இன்னும் பலமா கட்ட ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரத்திலேயே ரொம்ப பலமான வீட்டோட மேற்கூரைய அது கட்டி முடிச்சது. அன்னைக்கு சாயந்தரம் ராணிக்காகவும் தன்னோட வீட்டுல ஒரு முட்டையை இட்டது. இத பார்த்த ரெண்டு காகங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. கலு, பாத்தீங்களா, நான் முட்டை இட்டிருக்கேன். நம்ம ராஜு கூட விளையாட இன்னும் ஒரு குழந்தை வரப்போகுது. ஆமா ராணி, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த முட்டையில இருந்து நம்ம குழந்தை வெளிவரத்துக்குள்ள நம்ம குழந்தைக்கு பரிசா அந்த மாமரத்தை கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். மறுநாள் காலையில குழந்தை ராஜு வழக்கம் போல விளையாடுறதுக்காக மீனுவோட வீட்டுக்கு வந்துச்சு. ஜக்கு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எங்க வீட்டுல ஒரு முட்டை இருக்கு. எங்க அம்மா சொன்னாங்க சீக்கிரம் அந்த முட்டையில இருந்து எனக்கு ஒரு தம்பி பாப்பா வந்து என் கூட விளையாடுவான்னு. எங்க வீட்லயும் தான் முட்டை இருக்கு. சீக்கிரம் என் கூட விளையாடவும் ஒரு தம்பி பாப்பா வருவான். உன் வீட்டுல இருக்கிற முட்டையை விட என் வீட்டுல இருக்கிற முட்டை ரொம்ப பெருசு தெரியுமா? இல்ல இல்ல, எங்க வீட்டுல இருக்கிற முட்டை தான் பெருசு. அப்படியா, இரு இப்பவே வர அப்படின்னு சொன்ன குழந்தை ராஜு யாருக்கும் தெரியாம தான் வீட்டுல இருந்த முட்டையை எடுத்துக்கிட்டு மீனுவோட வீட்டுக்கு வந்துச்சு. பாத்தியா, எங்க வீட்டுல இருக்கிற முட்டை தான் பெருசு. அட ராஜு, நீ எதுக்காக உன் வீட்டுல இருந்த முட்டை எடுத்துட்டு வந்த? இதை இப்பவே உன் வீட்டுக்குள்ள கொண்டு போய் வச்சிடு. இத உன் அம்மாவும் அப்பாவும் பார்த்தாங்கன்னா ரொம்ப கோபப்படுவாங்க. இந்த மீனு குருவிக்கு நான் எவ்வளவு தொந்தரவு கொடுத்தாலும் அது வீட்டோட மேற்கூரைய சரி செய்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு நான் வீசுற தேங்காயில அந்த மீனு குருவியோட வீட்டுல இருக்கிற முட்டை உடைஞ்சிடணும். பாலுக்காக ரெண்டு தேங்காய்களை பறிச்சு ரொம்ப வேகமா மீனுவோட வீட்டின் மேற்கூரையில எரிஞ்சிச்சு. அப்படி விழுந்த ரெண்டு தேங்காய்கள்ல ஒன்று நேரா காலுக்காகத்தோட முட்டை மேல விழுந்துச்சு. இன்னொன்னு குழந்தை ராஜு மேல விழுந்துச்சு. குழந்தை ராஜுவும் இறந்து போயிட்டான். அட கடவுளே, ராஜு உனக்கு என்ன ஆச்சு? உன் அப்பாவும் அம்மாவும் வந்து கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? தான் கையாலேயே தான் மகனையும் தான் முட்டையையும் உடைச்சது நினைச்சு காலுக்காக ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. மகனே ராஜு, எழுந்துடு எழுந்துடு மகனே, உனக்கு என்ன ஆச்சு? பிறகு ரெண்டு காகங்களும் அந்த காட்டுல இருக்கவே பிடிக்காம தங்களோட வீட்டை காலி செய்துட்டு வேறு காட்டுக்கு பறந்து போயிட்டாங்க. குழந்தைகளே, இதைத்தான் நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க, கெடுவான் கேடு நினைப்பார். நண்பர்களே, இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம். நிஷாந்த், வார்மிகா, இனியா, காயத்ரி, ரித்திக், ரதி, யாஷிகா, புகழினி, செந்தில்குமார், மைதிலி, சுதர்ஷன், இந்து, எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். பிரணிகா, பவன்யா, விக்கி, விசு, ஷர்மி, நிதி, பிரகை, மகாலட்சுமி, எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். பவிக்ஷா, தியாஷ், அஸ்வின், சர்வேஷ், லிங்கேஸ்வரி, ரித்திகா, கார்த்திகா, பாவனா, எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். தீக்ஷிதா, ஷனன், ஃபசில், ஷஹீம், ரஹீனா, எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். நீங்கள் அனைவரும் அளித்து வரும் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி.